வணக்கம். இலங்கை ஆய்வுகளுடன் நான் மதன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்னும் ஒரு வருடத்துக்குள் புதிய அரசமைப்பை உருவாக்குவேன் என்று, அதனூடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்குவேன் என்றும் கூறியிருக்கின்றார். இந்த கருத்தை கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனும் வரவேற்றுள்ளார். வாக்குறுதியாக இல்லாமல் அது செயல் வடிவம் பெற வேண்டும் என்றும் சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசின் காலத்தில் புதிய அரசமைப்பு ஊடாக இனப்பிரச்சினைக்கான தீர்வை எட்ட முடியும் என்று இந்த நாட்டில் முழுமையாக நம்பிய நபராக ரா சம்பந்தன் இருந்திருப்பார். அத்தகைய அதீத நம்பிக்கையால் எதிர்க்கட்சியாக இருந்தும் அரசாங்கத்தை பாதுகாக்கவும் செய்தார். கண்மூடித்தனமாக அரசாங்கத்தை, குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்தமையால் தமிழ் மக்கள் மத்தியில் கூட்டமைப்பை பெரும் பின்னடைவை சந்தித்தது. 2018 ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் அது எதிரொலித்திருந்தாலும் அதன் பின்னரும் சம்பந்தன் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாமல் புதிய அரசமைப்பு உருவாகும் என்று குருட்டுத்தனமாக நம்பினார். பௌத்த சிங்கள பேரினவாதம் தனது வளமையான பரவணி பண்பு இயல்பையை கடைசியில் காட்டியது. சம்பந்தனின் நம்பிக்கையில் மண்ணள்ளி போட்டது. 2009 ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்த பின்னர் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் அரசாங்கத்துடனான ஊடாட்டத்தை கூட்டமைப்பு 2 தடவைகள் முன்னெடுத்திருந்தது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 2011 ஆம் ஆண்டு 18 சுற்று பேச்சுக்களுடன் அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. மஹிந்த நினைத்திருந்தால் தமிழர்களுக்கான தீர்வை தந்திருக்க முடியும். ஏனெனில் போர் வெற்றி நாயர் ராஜபக்ச குடும்பம் சிங்கள மக்களால் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் சமஸ்டி தீர்வை மஹிந்த தமிழர்களுக்கு கொடுத்திருந்தால் அதனை எதிர்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் மஹிந்தவுக்கு அப்படியெல்லாம் தமிழர்களுக்கு தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் கிடையாது. அதனாலேயே அவர் தலைமையிலான அரசாங்கம் கூட்டமைப்புடனான பேச்சை இழுத்தடித்து பின்னர் முற்றாக அந்த பேச்சை ஒருதலை பட்சமாக முடிவுக்கும் கொண்டு வந்திருந்தது. இதன் பின்னர் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசமைப்பு உருவாக்கமும் தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் 3ஆம் தரப்பின் மத்தியஸ்தோடு பேச்சுக்கு சென்றிருந்தால் அப்படியான நிலை வந்திருக்காது என்ற கருத்துக்கள் எழுந்திருந்தன. 1987 ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதன் ஊடாக இந்த நாட்டின் அரசியல் விவகாரங்களில், அதுவும் ஈழத்தமிழர் அரசியல் தீர்வு விடயத்தில் இந்தியாவை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாத புவியியற் சூழலே காணப்படுகின்றது. இப்போது மீண்டும் புதிய அரசமைப்பு உருவாக்கும் முயற்சியை ரணில் கையில் எடுத்திருக்கின்றார். இதுவரை ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு பௌத்த சிங்கள அரசாங்கங்களும் தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயத்தில் மனச்சுத்தியுடன் நடந்து கொண்டதில்லை. பெரும்பாலான பௌத்த சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதை மாத்திரமே தமது தலையாய கடமையாக கொண்டிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கவும் அதற்கு விதிவிலக்கானவர் அல்லர். கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து முன்னெடுத்த புதிய அரசமைப்பு முயற்சி தோல்வியில் முனைந்திருந்தது. இப்போது தொடங்கும் முயற்சியையும் முரட்டுத்தனமாக நம்புவது புத்திசாலித்தனம் அல்ல. எனவே சமயோசிதமான நடவடிக்கையில் உடனடியாக தமிழினம் இறங்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. புதிய அரசமைப்பில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு முன்னெடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படும் பின்னணியில் இந்த முயற்சிக்குள் இந்தியாவையும் எப்படியாவது கோத்து விடுவதே தமிழர் தரப்பு எடுக்கக்கூடிய தந்திரோபாய நகர்வாக இருக்க முடியும். 13ஆம் திருத்தத்தையும் தாண்டியதாக அந்த தீர்வை உள்ளடக்குமாறு இந்தியா இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குமானால் இப்போதிருக்கும் பொருளாதார அரசியல் நெருக்கடிகளால் நிச்சயமாக அதனை ரணில் அரசாங்கம் கேட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மாறாக 3ஆம் தரப்பின் கண்காணிப்பின்றி ரணில் அரசாங்கம் மட்டுமே புதிய அரசியலமைப்பை உருவாக்குமானால் அதில் முன்வைக்கப்படும் தீர்வு நிச்சயமாக வஞ்சனைத்தனத்தோடுதான் இருக்கும். எனவே இப்போது இலங்கையின் புதிய அரசியலமைப்பு என்ற ஆடுகளத்துக்குள் இந்தியா நுழைவதே தமிழர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும்.